வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ஓரிதழ் தாமரை. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறு செடியினும். இதோட பூக்கள் வந்து தாமரை பூவோட நிறத்துலையும் அதோட இதழ்களோட வடிவிலையும் இருக்கிறதுனால இதை வந்து ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா நிலத்துலேயும் வளரக்கூடியது, அதுலேயும் கரட்டு மண் பகுதியில் கொஞ்சம் நல்லா வளரும். இதோட காய்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கடுகை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட பூக்கள் உதிராத முன்னாடியே வந்து அதோட காய் வந்து கொஞ்சம் பெருசாகிரும். இதோட பயன்கள் வந்து இதோட முழு சமூலமும் நம்மளுக்கு பயன்படும். இதோட சுவை பார்த்திங்க அப்படின்னா நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருக்கும். லைட்டாக ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும். இது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு அருமருந்தாக பயன்படுது. அதேமாரி பெண்களுக்கு ஆனால் வெள்ளைப்போக்கு இந்த மாதிரி பெண்களுக்குரிய பிரச்சனைகளையும் தீர்க்கும், ஆண்களுக்குரிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. இது வந்து குழந்தையின்மையை வந்து போக்கக்கூடியதுங்க. ஆண் பெண் இரு வளரும் வந்து இதை தொடர்ச்சியாக வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனையை வந்து ரொம்ப ஈஸியாக தீர்ந்துருங்க. இதை எப்படி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, இதை வந்து சமூலமாக பறித்து நிழலில் உலர்த்தி ஒரு டம்ளர் பாலில் நம்ம திரிகடி அளவு, அதாவது நமது மூணு விரல் அள்ளி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ அள்ளி போட்டு நல்லா டீ ஆத்துற மாதிரி நல்லா ஆற்றணும் அப்படின்னா அதோடய வடிவம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். அந்த வடிவத்தில் வந்ததுக்கு பின்னாடி நம்ம சப்பி சாப்பிட்டுட்டு வரலாங்க, குடிச்சிக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஞாபக மறதி, தூக்கமின்மை, ரத்தம் அதாவது ஹீமோக்ளோபின் குறைவு, இந்த மாதிரி ரத்த குறைவினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து இது தீர்க்குங்க. அதேமாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது ரொம்ப ஈஸியாக குறைக்கும். சுகர் இருக்கிறவங்க இதோட அளவு வந்து கம்மியாக சாப்பிட்லாங்க. ஏன்னா டக்குன்னு சுகரை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மூலிகையில் உண்டு. நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.